हरि ओम श्री गुरुभ्यो नमः प्रियवा शरणम स्वामीनाथ षटकम இந்த ஸ்லோகத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறது செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இவரை தெரியாதவாளே இருக்க முடியாது. அவரோட கணீர் அந்த குரலும் அவர் உபன்யாசம் பண்ணும் விதமும் பக்தர்கள் எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. சங்கீத உபன்யாசத்துல ஒரு தனித்தன்மை படைத்தவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். உபன்யாச சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டமே அவருக்கு உண்டு. 1903 வருஷம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற செங்காலிபுரத்துல இவர் பிறந்தார். இவரது பெற்றோர் சுப்பிரமணிய தீட்சிதர், சுப்புலட்சுமி அம்மையார், கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் இவரோட குரு. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஸ்காந்த புராணம், தேவி பாகவதம் இது போன்ற சமய புராணங்களையும் இதிகாசங்களையும் சங்கீத வடிவில் உபன்யாசம் பண்ணி மக்கள் மனதை தொட்டவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இவரை மனசுல நினைக்கும் போது குருவாயூரப்பனை நினைக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பக்தி இவருக்கு குருவாயூரப்பன் மேல. பக்தர்களிடத்துல நாராயணீயம் அதை பரப்பினவாள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் அனந்தராம தீட்சிதர். மகாலட்சுமி அன்னையோட அனுகிரகம் இருக்கிறவா எளியவாளுக்கு தங்களால முடிந்த உதவியை எப்பவும் பண்ணணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு இவர் ரொம்ப வலியுறுத்துவர். காஞ்சி மகா பெரியவா, ஸ்ருங்கேரி சுவாமிகள், நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன், ராஜாஜி, பிரகாஷம், சி சுப்பிரமணியம், கல்கி சதாசிவம், எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார், இவா எல்லாருமே பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதரோட உபன்யாசத்தை ரசிச்சவாள்ல குறிப்பிடத்தக்கவா. பகவானிடத்துல அந்த பக்திங்கிற பயிர் செழித்து வளர ரொம்ப பாடுபட்ட தீட்சிதர். 1966 ஆண்டு அக்டோபர் 30 பகவானோட கலந்தர். இவர் அருளிய சுவாமிநாத சட்கம் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானத்தோட அடுத்து வரும் நாட்கள்ல நம்ம அனுபவித்து ஸ்கந்த சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பரிபூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணி முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பெறுவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம் தத்சத். பெரியவா சரணம்.